மாணவர்கள். சந்திரயான் டூவை வந்து நம்ம 2019 லான்ச் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் அது வெற்றினே நம்ம எடுத்துக்கலாம். அதால் சாஃப்ட் லேண்டிங் மட்டும் பண்ண முடியல. இப்போது சந்திரயான் டூ உடைய ஆர்பிட்டர் இன்னும் நிலவை சுற்றிட்டு தான் வருது. அதோட சந்திரயான் த்ரீ உடைய லேண்டர் ஒரு தகவல் தொடர்பை அது கம்யூனிகேட் பண்ணியிருக்கு. இது இந்த லேண்டிங்க்கு ஏதாவது உதவுமா? இதுக்கு என்ன காரணம் இந்த கம்யூனிகேஷனுக்கு? இப்போ ஆர்பிட்டர் சந்திராயன் ரெண்டு விண்கலத்தினுடைய ஆர்பிட்டர் வந்து ஏற்கனவே நிலவினுடைய சுற்றுவட்ட பாதையில் இருக்குது. அது நம்மோட தொடர்பில் தான் இருக்குது. சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அது ஏற்கனவே காணாமல் போயிடுச்சு, தொலைஞ்சு போயிடுச்சு போல இருக்குது, இப்போ அதை போய் கண்டுபிடிச்சிருக்காங்க போல இருக்குங்கிற போல பிழையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, இப்போ அனுப்பியிருக்கிற இந்த லேண்டருக்கும் அதற்குமான தகவல் தொடர்பு வந்து நிறுவப்பட்டிருக்கிறது. அதாவது கம்யூனிகேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய வெற்றியாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஏன் அது வெற்றியாக பார்க்கப்படுகிறது என்பதற்கு இஸ்ரோ அவங்களுடைய பக்கத்திலே அதை குறிப்பிட்டிருந்தார்கள். அதாவது நம்ம இந்த விக்ரம் லேண்டரை வந்து தொடர்பு கொள்வதற்கு கூடுதலாக நமக்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது. அதான் அதில் மிக முக்கியமான ஒரு, ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இந்த சந்திரயான் மூன்று லேண்டர் வந்து இந்த தரையிறங்குற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இப்போ செய்தித்தாள்கள் அதை குறிப்பிடும்போது அது பவர்டு டிசன்ட் என்று அதை சொல்கிறார்கள். அது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு விசையை செலுத்தி தான் அதை வந்து தரையிறங்க செய்கிறோம். அது வந்து ஆட்டோமேட்டட்னு சொல்கிறாங்க. அது தானியக்க முறையில் வந்து இப்போ ஐயா கூட விளக்குனாங்க இல்லையா, அது எப்படியெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இந்த கேமராக்களின் உதவியோடு அது செயல்படுறதுங்கிறது. அந்த கடைசி நிமிடங்களில் வந்து அது யாருனுடைய கட்டுப்பாட்டிலும் அது இருக்காது, அது தன்னைத்தானே வந்து இயக்கிக் கொள்ளக்கூடிய வகையில் தான் அதை வடிவமைத்திருக்கிறார்கள். அப்போ ஆனால் அது என்ன நிலையில் இருக்குது என்பதற்கான அது அதனுடைய நிலை, அது எங்கே இருக்கிறது, அதனுடைய ஹெல்த் என்று சொல்வார்கள், அது வந்து சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறதா, அதன் பிறகு அதனுடைய ட்ரெஜெக்டரி என்று சொல்வார்கள், அதனுடைய செல்பாதை. இந்த மூன்று தரவுகள் தான் நமக்கு ரொம்ப மிக முக்கியம். அது தரையிறங்க தொடங்கிவிட்டால் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய தரவுகள் மூன்று தான், மற்றபடி அது ஆட்டோமேட்டட் தான். அந்த மூன்று தரவுகளை நாம் பெறுவதற்கு என்னென்ன வழிகளை வைத்திருக்கிறோம்? நாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஸ்பேஸ் ஆண்டனா மாதிரி வச்சுருக்கோம். பெங்களூர் பக்கத்தில் வையாளாளுங்கிற இடத்துல வந்து ஒரு 32 மீட்டர் குறுக்களவு கொண்ட ஆண்டனா இருக்குது. அந்த ஆண்டனா மூலமாக நமக்கு தகவல் தொடர்பு கிடைக்கும். அந்த தகவல் தொடர்பு மூலமாகத்தான் நாம் அதை கண்டறிவோம். இரண்டாவதாக வந்து ஆர்பிட்டர், அந்த சந்திராயன் ரெண்டினுடைய ஆர்பிட்டர் மூலமாகவும் நமக்கு அந்த தகவல் தொடர்பு கிடைக்கும். இது மட்டுமல்ல, நமக்கு வந்து நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி என்று சொல்லக்கூடிய ஐரோப்பிய விண்வெளி நிறுவனமும் நமக்கு உதவுகிறார்கள். அவர்கள் வந்து நிறுவி இருக்கக்கூடிய ஆண்டனாக்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆண்டனா இருக்கிறது, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய ஆண்டனா, அந்த ஆண்டனாவும் இது போல வந்து டீப் ஸ்பேஸ் ஆண்டனா தான். அந்த ஆண்டனா மூலமாகவும் வந்து நமக்கு வந்து தகவல் கிடைக்கும். அதாவது அந்த சந்திராயன் லேண்டர் வந்து எங்கே இருக்கிறது, அது வந்து சரியான நிலையில் இருக்கிறதா, அது எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கு என்கிற தரவுகளை பெறுவதற்கு இந்த தகவல் தொடர்பு என்பது முக்கியம். அதன் மூலமாகத்தான் நம்ம எந்த முடிவுக்குமே வர முடியும். ஏன்னா நம்ம பார்க்கிற தொலைவில் அது இல்லை, நம்ம கண்கூடாக அதை பார்க்கவில்லை, கருவிகள் மூலமாகத்தான் அதை கட்டுப்படுத்துகிறோம். அந்த வகையில் தான் அந்த சந்திராயன் ரெண்டு விண்கலத்தினுடைய ஆர்பிட்டரோடு இந்த லேண்டருக்கு வந்து தகவல் தொடர்பு ஏற்படுத்தப்பட்டது ஒரு முக்கியமான படிநிலையாக பார்க்கப்படுது.